முத வாட்டி பார்க்கும்பொழுது வெறும் உழைப்பு மட்டுமே முதலீடாக போட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ரேப்பர், இரண்டாவது வாட்டி பார்க்கும்பொழுது ஒரு மியூசிக் டுவோ, மூணாவது வாட்டி பார்க்கும்போது ஹீரோ, இப்போ நாலாவது வாட்டி பார்க்கும்போது பிரேக்கிங் நியூஸ் ஹிப்ஹாப் தமிழா ஆதி வெங்கடபதி அடுத்து இயக்குனராக மாறப்போகிறார் அப்படின்னு ஒரு படம் மீசையும் இருக்கு. கரெக்ட், அது வந்து டீம் எஃபர்ட் தான். இப்போ தனியாக ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை, அதுவும் ஃபுல்லாகவே நம்ம தான். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், மியூசிக், லிரிக்ஸ் இப்போ வந்து குறைச்சிட்டேன். இப்போ வந்து அதெல்லாம் கட் ஆஃப் ஆகி வெறும் ஆக்டிங் மியூசிக் போயிட்டுருக்கு அப்படி. ஸோ வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும், இதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது வந்து அதான் நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக சொல்லிட்டீங்க, டைரக்டர் அப்புறம் ஹீரோ அப்படி அப்படி வாழ்க்கையை டைரக்ட் பண்ண வருங்க. இப்போ இப்போ ஆதி, எனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கு, ஆதி வெங்கடபதி. அது எங்கேயும் பெருசாக சொல்கிறது இல்லை, பட் அது ஒரு ரைமிங்காகவும் இருக்குது, அதுலேயே ஒரு மீட்டர் இருக்குது, அதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதில் ஒரு ரேப்புக்கான மெட்டீரியலும் இருக்குது. ஸோ அதான் நம்ம கொடுத்த இன்டர்வியூ கரெக்ட் பண்ணி அப்படி வந்து உட்காந்துருப்பீங்களா? ஹிப் ஹாப் தமிழா தான் நான் ப்ரிஃபர் பண்ணுற இது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் டீம் எஃபர்ட் நீங்களா, அந்த ஒரு அதுலேயே ஒரு டீம் இருக்குது. ஹிப் ஹாப் தமிழாங்கிறதே ஒரு ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர், அது அதுவே ஒரு டீம். அதை தாண்டி எங்கிட்ட அவ்வளோ பெரிய டீம் இருக்குது, அதை தாண்டி இன்னும் நட்பு நட்புன்னு ஒரு அதான் நட்பே துணையே எடுத்தோம். ஸோ ஹிப்ஹாப், ஐ ப்ரிஃபர் ஹிப்ஹாப் தமிழா. ஹிப்ஹாப் தமிழா, ஆமாம். இப்போ அப்படி தான் அட்ரஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. ஆ, அப்படியே பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஆதின்னு பண்ணலாம், இல்லை ஹிப்ஹாப் தமிழா ஆதின்னு வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு பிடிக்காத மாட்டேனே ஹிப்ஹாப் ஆதி, ஏன்னா ஹிப்ஹாப் ஒரு ஜானர் அதை வச்சு. ஆனால் பட் ஓகே, அது எல்லாரும் காமன் ஹிப்ஹாப் ஆமாம் ஆமாம் ஹிப்ஹாப் ஆதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து நான் வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிற ஒரு இதை ப்ரிஃபர் பண்ணுவேன், இல்லைனா ஆதி. இந்த மாதிரி தாங்க தன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி. பிராண்டிங்கில் கூட பிராண்டிங்கில் கூட பர்ஃபெக்டாக இருப்பார். டாபிள் கேங்கர் மாதிரி ஒரு பேண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஒயிட் டிஷர்ட், மேலே ஒரு டெனிம். அதான் நிறைய நேரங்களில் வந்து நம்ம சில பேர் இருப்போம், நம்ம தெருவிலேயே சில பசங்களை பார்ப்போம். அவங்க வந்து கரெக்டாக படிப்பாங்க, கரெக்டாக விளாடுற நேரத்தில் விளாடுவாங்க, வீட்டில் நல்ல பேர் வாங்குவாங்க, தீபாவளி அன்னைக்கு கூட ரெண்டு வெடி தான் வெடிப்பாங்க. அந்த மாதிரி ஹிப்ஹாப் ஆதி அப்படி சொல்லக்கூடாது, ஆதி அவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹிப்ஹாப் ஆதி. ஆனால் ஆதி என்ன பண்ணார் சொல்லுங்க. ஆதி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்பிரனர், தட்ஸ் ஓ ஐ சி யூ ப்ரோ. அதுக்கு என்ன பதில்? ஆ, இருக்கலாம் இருக்கலாம். ஆமாம், அதுவும் தான் ஆண்டர்பிரனர்னா எல்லாமே பண்ண வேண்டியதே. சிம்பிளாக சொன்னோன்னா வாழ்வது ஒரு முறை, பிடிச்சதெல்லாம் பண்ணிடணும் ப்ரோ. அது நம்ம பாட்டில் வர மாதிரி ஒரு ரெண்டு வரியாக சொல்லு ப்ரோ. வாழ்வது ஒரு முறை எனக்கா ப்ரோ? கமான், நான் தான் சொல்லிட்டேன்ல, ஈஸ் அவுட் சில். இல்லை அவ்வளோதான், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கு சொல்லியாச்சு இந்த விஷயத்தை. இல்லை அது எனக்கு மீசை இல்லை, நான் எதை வச்சு ரிலேட் பண்ணிக்கிறது? அதாவது தோத்தாலும் ஜெயிச்சாலும் முயற்சி செய்யுங்கிறது தான் முயற்சி. எல்லாத்துலேயும் முயற்சி செய்ய வேண்டிதான். சில விஷயங்கள் நடக்கும், ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஜெயிச்சக்கப்புறம் நம்ம ஜெயிச்ச விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, தோத்த விஷயங்கள்லாம் பின்னாடி போயிடும். ஆதி வந்து ஒரு ஃபெயில்டு சினிமாட்டோகிராஃபர், ஓகேவா? அது தெரியாது. ஆதி வந்து ஒரு அட்டம் டூட்ட எடிட்டர், அது அப்புறம் டிசைனர் வர கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் டிஷர்ட்லாம் இது பண்ணி ஃபேஷன் இதுலையும் இறங்கி, உங்களுக்கு தெரியும்ல தமிழண்டா டிஷர்ட்லாம் இது பண்ணி, அதனால தான் ஆர்டர் பண்ணு. அது அதை ஒரு ஆர்டர் பண்ணு, அது ட்ரை பண்ணி அங்கங்கே பல, சிலது தோல்வி சிலது வெற்றி. அது ப்ரோ நீங்கள் வளர்ந்து வர காலகட்டத்தில் ஒரு சினிமா காட்சியோட உங்களை நான் கம்பேர் பண்ணேன், அந்த வட்டாரத்தில் ஆரியா ஒரு அப்படி ஒரு ஜமகாலத்தை உரிச்சு துப்பாக்கி வைப்பான் பார்த்துருக்கீங்களா? இல்லை, செம்ம சீன் அது ஆக்சுவலாக. அதே மாதிரி தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும், தன்னை எப்படி பிராண்ட் பண்ணிக்கணும், தனக்கு எதுலாம் ஸ்ட்ரென்த்ஸு வீக்னஸஸ் எப்படி மறக்கடிக்கணும், இப்படி அழகாக தன்னை பக்காவாக பேக்கேஜ் பண்ணுற ஒரு ஆள். நிறைய நேரங்களில் நம்ம அதை பற்றி விவாதிச்சிருக்கோம். உங்களோட கான்ஃபிடென்ஸும் ஸ்மார்ட்னஸும் ஹவு டஸ் இட் கம் அக்ராஸ்? சில நேரங்களில் வந்து அது வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கு. தெரியல ப்ரோ, நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ண சிம்பிள். என்னோட இது இதுதான், வேலையை செய்யணும், பலன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். இது முடிச்சு அடுத்து அடுத்து முடிச்சு அடுத்து அடுத்து முடிச்சு அடுத்து மற்றவங்களுக்காக செய்யக்கூடாது, நமக்கு பிடிச்சிருந்தா செய்யணும். இது என்னோட ஃபிலாசபி. இப்போ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும். ஒரு சிம்பிள், ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு சில பேருக்கு இட்லி பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தோசை பிடிக்கும், ஒரு சில பேர் வந்து உப்புமா சாப்பிடுவாங்க, பொங்கல் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேருக்கு ஆதி பிடிக்கும், அது ஒரு டிஷ் ஆயிடுச்சு ப்ரோ. சரி, அதாவது இப்போ நீங்கள் போனீங்கன்னா சில பேர் உப்புமா பிடிக்காது, அதுக்குன்னு உப்புமா மோசம்னு சொல்லிட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஆர்ட்டும். இப்போ ஒரு சாப்பிட்ற விஷயங்கள இவ்வளோ டேஸ்ட் இருக்கிற மாதிரி கேட்குற மியூசிக்கில் நிறைய டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு ஹிப்ஹாப் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒரு ஒருத்தர் ஒப்பீனியன் கொடுத்துட்டே இருப்பாங்க, இது தப்புமாங்க இது சரியுமாங்க. பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தப்பு சரியெலாம் எதுவுமே இல்லை, பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டிதான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்மளே அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான். இது வந்து ஒரு உயிரோட உச்சபட்ச ஆசையே அதுதான், உயிர் வாழணுங்கிறது. ஸோ அந்த இதுக்காக அந்த உயிர் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கும். அப்படி அடாப்ட் ஆகி எவால்வ் ஆகி வந்து தான் மனுஷங்களாம் வந்தோம்.
ஸோ இதுதான் கான்செப்ட். எப்படி ஒரு தத்துவம் சொல்லிட்டேன் நான் சொல்லாம வாழ்வியல் பதிலே வந்து ஒரு ஆதி படம் மாதிரி தான் இருக்கு. யூத்துக்கு புரியற மாதிரி அதுல ஒரு சின்னதா அப்பா ப்ரொஃபஸர்ன்றதுனால ஒரு கிளாஸும் வருது, அதுக்குள்ள ஒரு சின்ன உலகளாவிய பிலாசபி, நடுவில் ஆதியோட ஸ்டைலிங், இந்த அழகான சிரிப்பு. ப்ரோ என்றைக்குமே இல்லை, கடந்து வர பாதை வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நேர்காணலில் பேசுகிறதுக்கு பதிவுகள் இருக்கும். அப்படி நான் வந்து உங்ககிட்ட பார்த்தது என்னென்னா, அந்த செல்ஃப் மேடுன்றது அது ஒரு தனி லேர்னிங் தான், அது எந்த பட்ஜெட்லேயுமே வராத ஒரு மேட்ரு. ஸோ அந்த செல்ஃப் மேடுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்திருக்கு இன்னி வரைக்கும், அதை நான் யோசிச்சு பார்க்குறேன். செல்ஃப் மேடுக்கா நிறைய லைன் சொல்லலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஏமாற்றம் தாங்க கற்றுக்கணும், அவமானம் முக்கியமாக தாங்க கற்றுக்கணும், அதுக்கப்புறம் இதை இதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ப்ரோ. எல்லாத்து ஃபிலாசபியும் ஒரே இடத்துல தான் வந்து முடியும், வேலை செஞ்சிட்டே இருக்கிறதும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம ஒரு இது பண்ணால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டு வேலை முடித்தா அதுக்கடுத்த வேலை, இது எவ்வளோ பெருசாச்சு. இப்போ மீசை முறுக்கு நான் ஹிட் ஆகணும்லாம் எடுக்கல, என்ஜாய் பண்ணோம், நம்ம வந்து இதை நம்ம ஃபிலிம் மேக்கிங்கை சின்சியராக பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லாம் இத்தனைக்கும் பெரிய ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாம் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாரையும் வச்சு தைரியமாக, அதாவது அதில் நிறைய உங்களை தவிர்த்தா அதில் நிறைய இது இருந்துச்சு, நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் அப்படின்னு பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, இப்படி ஆர்டிஸ்ட் போடலாமாங்க, டெக்னீஷியன்ஸ் இப்படி ஒன்று பண்ணலாமாங்க, பட் எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும்ல, இது ஜெயிச்சனால தப்பிச்சிடும், தோத்தா நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாகும், அடுத்து அப்போ விமர்சனத்துக்குள்ளான நிறுத்திடக்கூடாது, அடுத்து என்னங்கிறத பார்த்து பண்ணிட்டு போகணும். சில சமயங்களில் அது ஒர்க் ஆகாமே போகலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க, திடீர்னு ஒரு படத்தில் நடிச்சு ஹீரோ ஆகிட்டீங்கன்னா ஆக்டராக மாறிடுவீங்க. ஸோ அதுக்கு நான் ஆங்கராக நான் இருந்தது தப்பு அப்படின்னு நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ ஒரு இது எல்லாமே லேர்னிங் தான். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அடுத்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அடுத்த ஒரு விஷயத்தை பண்ணுறோம், வேலையை மட்டும் பார்த்தா போதும். இப்படி அதுக்கு தான் சில டைம் ரேஸ் ட்ராக்கில் குதிரைக்கு இந்த இது கட்டி விட்டுருவாங்க. ஸோ பிளைண்டர்ஸ் போட்டாங்கன்னு வைங்களேன், அது லெஃப்ட்டுக்கா ரைட்டுக்கா பார்க்காது, ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டே இருக்கும், இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இலக்கு என்ன நீங்கள் அடுத்த க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா, நிஜமாக தெரியாது. நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணேன், கிளம்பி வந்தேன், அது ஏதோ இண்டஸ்ட்ரிலாம் இல்லைன்ட்டாங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் ஆக முடியாதுன்ட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும்னு முடிவு பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசித்தேன். படம் தான் அன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் படம் தான், மியூசிக் டைரக்டரான அது வச்சு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பட் அது தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு லேபிளாக கொண்டு வர முடியாது, சரின்னு சொல்லி டைரக்ட் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாமே ஒரு மாதிரி 360 தெரிஞ்சுக்கிட்டோன்னே இதுதான் இப்படின்னு, அதுவும் ஃபுல்லாலாம் தெரிஞ்சுக்கல, அதில் ஒரு 10% தெரிஞ்சோன்னே இப்போ அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிற விஷயத்த கொண்டு வர முடியும்னு கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது ஆல்பம், இத்தனை வருஷம் கழிச்சு நான் இண்டிபெண்ட் மியூசிக்கே பண்ணல, ஒரு ஆல்பம் போட்டேன், கிட்டத்தட்ட அதெல்லாம் ப்ளூ பிரிண்ட் லெவலுக்கு அது ஹிப்ஹாப் தமிழன் அப்படின்லாம் சொல்லி அந்த லெவலுக்கு இது பண்ணாங்க. அதோட அடுத்த பெஸ்ட்டாக எப்போ கொண்டு வர முடியும்னா, இத்தனை ப்ராசஸ் தாண்டி வந்து தான் அடுத்த ஆல்பம் வரப்போ அப்படி கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஒரு ஆசை. ஸோ இன்டர்நேஷ்னல் தமிழ்னு ஒரு ஆல்பம் பண்ணி ஃபஸ்ட் சிங்கிளாக வாடி புள்ள வாடி விட்டோம், ஆல்பமே ட்ராப் பண்ணிட்டோம், யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம தோத்துட்டோம், பட் அதுக்கப்புறம் ஒரு பாத்தில் கடந்து வந்தால் இப்போ நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்ல முடியாது, ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை. அண்டர் கிரவுண்ட் எப்படி போன ஆரம்பித்தோம், இதில் ஃபுல்லாக இப்போ ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட், என்ன மாதிரி நான் ஒரு ஹிப்ஹாப் தமிழன் ஆல்பம் ரிலீஸ் பண்ணப்போ என்ன வைபில் இருந்தனோ அதே வைபில் நான் இன்றைக்கி நிறைய பசங்களை பார்க்குறேன். ஸோ அவங்க எல்லோரும் இப்போ வெயிட்டுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, ஜாலியாக 1 மில்லியன், அவன் அதுக்கு முன்னாடி அந்த பையன் யாருக்கும் தெரியாது, இப்போ அவன் வந்து சங்கன்னு அவன் நல்லா ப்ரொலிஃபிக்காக காலேஜ்லலாம் போனான், காலேஜ் சர்க்கிள் அதே ஹிப்ஹாப் தமிழர் சர்க்கியூட் தான், காலேஜ் கல்லூரி மேடைகளில் உருவாகிற ஒரு விஷயந்தான், உருவாகினேன் கல்லூரி மேடையின் மேலே என் ரசிகன் தந்த நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அவங்களுக்கு ஒரு ஜேர்னி இருக்கும். இப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஆரம்பிச்சு நாளைக்கு இது ஒரு பெரிய லேபிள் ஆகலாம், அதிலே நாளைக்கு வேறு எதாவது கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். நம்ம வந்து ஃபிக்ஸாக இருக்காமல் போயிட்டே இருக்கிறதான் என் மூடு ப்ரோ, இதுதான் என்னுடைய ஃபிலாசபி. எந்த ஒரு இன்டர்வியூலையுமே நடக்காதது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்து கேட்க போகிற கேள்விக்கும் சேர்த்து பதில் அளிக்கும் ஒரே, ஏன்னா உங்களை எனக்கு தெரியுங்கிறனால நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்க தெரியும். அப்போ நான் எப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ணுறது, அதான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வெளிக்காட்டுறதுக்கு ரேப் ஒரு பெரிய ஒரு ஒரு டூலா இருந்திருக்கு உலக லெவல்ல பார்த்தா. வானபியா இல்லாம நம்ம எப்படி அந்த அந்த ஸ்மோக் லுக்க புல் ஆஃப் பண்றதுன்னு இப்ப மக்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க, இது இந்த கேப் நான் போட மாட்டேன். வேற என்ன மாதிரி போடுவீங்க நான் தெரியல, இப்போதைக்கு கேப் போடுற மூடு, இப்ப கேப் போடுற மூடு, நம்ம ஜெனரலா எது கூட வேணா போடலாம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதெல்லாம் நம்ம கத்துக்கணும் என்ன மாதிரி எப்படி, அது அப்படி இல்ல ப்ரோ, எதுக்குமே ஒரு ஃபார்மேட் இல்ல ப்ரோ, என்ன வேணா பண்ணலாம், ரசிச்சாங்கன்னா அது உங்களுக்கே தெரிய வரும்,
ரசிக்கலன்னா அதுவும் கன்ஃபார்மாக அதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு தெரிய வரும், அவ்வளோதான். இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு இல்லை. இப்போ நீங்கள் இதுக்கு வந்து இப்படி ஒரு கிளாரிட்டியாக இன்னொரு டெனிம் ஷர்ட்லாம் சொன்னீங்க, உண்மையை நான் சொல்லிட்டா இது வந்து ஒரு கருப்பு டி ஷர்ட் தான் பிளான் பண்ணேன். துவைக்கிறப்ப வாஷிங் மிஷினில் அந்த சர்ஃபெக்சல் இதாகும் பார்த்தீங்களா, அது ஆயிடுச்சு, அந்த வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு, அது போட முடியாது. ஆ வெள்ளை டி ஷர்ட் இருந்துச்சு, எடுத்து போட்டு வந்துட்டேன். இவ்வளோ தான். இப்போ பார்த்தோன்னா நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னீங்க, அது டெனிம் இது இப்படி புல் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு, அது பின்னாடி இருக்கிற உண்மை இதுதான். ஸோ அதனால நம்ம இப்போ அப்படியே போட வேண்டியதான், அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சூப்பர்ன்றாங்க, அவ்வளோதான். யோசிக்கவே வேணாம், அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான், கோ வித் த ஃப்ளோ ப்ரோ, அவ்வளோதான். பட் என்னன்னா இந்த ஆரம்பமே இல்லை, இப்போ எல்லாரும் வந்து இங்கிலீஷில் ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தமிழில் ரேப் பண்ணலாம். அதுவும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக இந்த யூத் ஜென்னுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற விதத்தில் ஒரு ஒரு பிரதர் ஃபிகராக இருக்கிறதுனால அந்த இன்ஸ்பிரேஷனல் லெவலில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பாரதியார் டிபியை வச்சாதான் வீட்டில் மாட்ட மாட்டோம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. சரி, எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கட்சி இன்ஸ்டிங்டிவ் ஆன் த கோ, பிடிச்சதை கரெக்டாக பண்ணுற, அதுதான் வந்து நான் ஆதியோட ஒரு ஒரு இது உருவமாக பார்க்குறேன். இப்போ கூட வந்து ஒரு ஹீரோவாக ஹீரோன்ற அந்த மீட்டர் இல்லை, ஆனால் ஒரு ஆக்டருக்கான மீட்டருக்குள்ளே போயிட்டீங்க. எப்படின்னா நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன், சிவானாவை இப்போ கூப்பிட்டு மிமிக்ரி பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டார், நான் ஒரு ஹீரோ ஆகிட்டார். இப்போ ஆதியை நான் வந்து ஒரு இந்த தொப்பியை போடுங்க, இப்படி பண்ணி காட்டுங்க, இதை பண்ணுங்க, ஃபீல்லாம் கிடையாது, பண்ணுங்க. ஐயோ, நீங்கள் அவ்வளோ ஃபீல்லாம் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் போய் மை காலேஜ் ஸ்டேஜ்லாம் ஏறி மைக் இன்னும் ரேப் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட, அந்த ஈவெண்ட் வைக்கணும்னாங்க, அது ஒரே ஈவெண்ட்டெல்லாம் வேணாம், கோயம்புத்தூர்லன்னு சென்னையிலனு மதுரைனா அப்படி தான் மீசை முருக்கில் ஆரம்பித்தோம். அதே மாதிரி எல்லாரும் நம்மளை பார்க்கணும்ல, அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு நன்றி வணக்கம்லாம் இல்லை, போனோன்னா அடித்து இறங்கி ராப்பு தான், அவ்வளோ இதுலாம் இல்லை. பட் சிவானா ஏன் மிமிக்ரி பண்ணுறதுல அது மேபி அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, பட் அவர் நான் பண்ணி பார்த்துட்டு தானே இல்லை, மேபி அது ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர். எனக்கு இந்த தொப்பி ஏன் போட மாட்டேன்னா, முடிக்கலையும் திருப்பி உட்காந்து ஒரு உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்கணும், அதனால அது அது போக அந்த தொப்பி என்னோட இது ஸ்டைல் என்னோட வைப் கிடையாது, என்னோட வைப் கிடையாது, ஸ்டார் வார்ஸ் டார்த் வேடர் இல்ல, not part of my vibe. ஆமா, பட் அந்த அந்த ஒரு ஒரு என்னதான் சொன்னாலும் இது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர், அதை இந்தியனைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பண்ணல ப்ரோ, நமக்கு அது பிடிச்ச மாதிரி பண்ணாலே அது இந்தியனா தான் தெரியும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணாலும் அது அது நம்ம இந்தியன் தானே, ஸோ ஹிப்ஹாப் எடுத்து நம்ம இது பண்ணாலும் இந்தியனா தான் தெரியும். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிறைய ராப்பர்ஸ், அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சவுத் இந்தியாவில், ஏன்னா நாங்கள் தான் இந்த ஃபஸ்ட்டு தமிழ், இப்போ என் காலத்தில் இருந்து இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரே ஒருத்தர் பிரதவி மட்டும்தான் இருக்கார், வேறு யாரும் ரேப்பர்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அங்கங்கே பெரிய ஐ மீன் அடுத்த இல்லை ஒரு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணது. ஸோ எனக்கு என்னென்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க, இது அவங்கவுங்க அவங்க ஸ்டைலில் அதை அவங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுதோ அதை பண்ணுவாங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து ஒரு பையங்கிறனால எனக்கு பார்க்குற எலிமெண்ட்ஸ் கூட கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். ஹிப்ஹாப்போட இது அதுதான், என்னென்னா அதோட காமன் எமோஷன் இது தான், அது ஒரு எப்படி ஒரு ஒரு சப்கல்ச்சராக ஒரு ஒரு இதாக ஆர்ட்ஃபார்மாக உருவாச்சு அப்படின்னா, அதிலே நிறைய மக்கள் வந்து ஒவ்வொரு வகையில் அதோட இதை வெளிப்படுத்தினாங்க, கிராஃபிட்டி ஆர்ட்டில் வெளிப்படுத்தினாங்க, ஒரு மைக் எடுத்து அப்படியே ஒரு டிஜேயிங் இதில் போய் போயம் சொல்லி வெளிப்படுத்தினாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது விற்க ஆரம்பிச்சதுல. இப்போ கமர்ஷியலைஸ் ஆகிறப்ப அதுக்கு ஒரு ஃபார்மேட் வரும், அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வந்தப்போ அது ரேப் மியூசிக்காக மாறி 90s அது குளோபலாக பெருசாச்சு. பர்த் ஆஃப் இந்தியன் ஹிப் ஹாப் எனக்கு இப்போ ஒரு மினி சீரிஸா ஆதி நடிக்க கண்ணில் தெரியும். பண்ணிரலாம், பண்ணிரலாம் ப்ரோ, பண்ணியே ஆவணும்ன்ற பண்ணிருவோம். அந்த ட்ரைப் எப்படி உருவாச்சு? ஆமா, சோ 2000s நாங்க ஆரம்பிக்கிறப்ப யாருமே கிடையாது இங்க. சோ நாங்க இங்க இருப்போம், MWA ஒரு கேங் வந்து பெங்களூர்ல இருக்கோம், நாங்க வாட்டர் பாட்டில்ஸ் சென்னையில இருப்போம், நாங்க அவங்கள அதான் ஹிப் ஹாப்ல மெயினே என்னன்னா அந்த செல்ஃப் பிராகிங், இந்த டிஸ்டிங்லாம் இருக்கும், தன்னை பற்றி சொல்கிறது இப்படி தான், இப்போ எழுதுறது என்னென்னா தன்னை பற்றி சொல்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டில்லாம் நடக்கும், அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாப்பாட்டுக்கே வழியிலன்னு சரி பேட்டில்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஆகிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே என்ன விஷயங்கள் கனெக்ட் ஆகுதோ அதை பற்றி. பேட்டில் பாடினது ஏதாவது ஒன்று ஒரு பேட்டில் தான், இதெல்லாம் என்னோடய பழைய இந்த பேட்டில் வேர்சஸ், வணக்கம் வந்தனம் நெற்றி இழுட்டேன் குங்குமம், திசை எங்கும் மனம் பரப்பிடும் தமிழ் சந்தனம், சந்தமும் சப்தமும் இங்கு சேர்ந்து ஒழித்திடும் கவிதையில் இசை வந்து சங்கமம், நாங்கள் வந்த பாதையிலே கல்லும் உள்ளும் போராட்டம், தமிழ் என்ற கோயிலில் ஆதித்யனின் தேரோட்டம், சீராட்டும் உற்போற்றும் செய்யுலிசை பாட்டும், இந்த இசை புரட்சியை உலகம் பாராட்டும், தமிழ் எந்த தாயாகி இசை எந்த சேயாகி வந்தேன் நானும் கலியுக மகாகவி, என் கலை ஒரு கவசம் வார்த்தையோர் ஆயுதம், இசையால் இயங்குது அண்ட சராசரம், தமிழுக்கு தலைமகன் பாரதியார், இன்று பல பேர் கேட்பது ஆதித்யன் யார், விடை காண வேண்டுமா நீயும் கொஞ்சம் திரும்பிப்பார், இன்று தமிழ் ராப் இசைக்கு நான் தான் சூப்பர் ஸ்டார். என்ன கிடைக்கும்னா, ஒரு மைக் ஓபன் மைக் இருக்கும்,
போவோம், நம்ம ஒரு பேட்டில் பண்ணுவோம், அவனுக்கு கொடுப்போம், அவன் பண்ணுவான், அவன் ரேப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்து நீங்கள் என்னென்ன வேர்ஸ் ப்ரீ ரிட்டன் வேர்ஸாக இருக்கலாம், இல்லை அவன் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு கவுண்டராக இருக்கலாம், டக் 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 டக்னு ஃபார்ம் பண்ணி அங்கேயே அடிக்கணும். ஸோ இப்படி தான் ஹிப்ஹாப் உருவாச்சு. சல்லி பாய்ன்னு ஒன்று பண்ணுறோம், இல்லை இது இதெல்லாம் கல்லி பாய்க்குலாம் முன்னாடியே இது இருந்துச்சு. இங்கே சவுத் இந்தியாவில் தான் இது ஃபஸ்ட்டு, அதுவும் எம்டபிள்யூஏ வாட்டர் பாட்டில்ஸ் தான் பயனியர்ஸ் ஆஃப் இந்த ஒரு கல்ச்சர், சப் கல்ச்சர். ஸோ அது வந்துட்டு இருந்தப்போ அதில் வாட்டர் பாட்டில்ஸ் எங்க கூட இந்த பசங்க ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்துட்டே இப்போ வேலைக்கு போடனா போயிட்டாரு, இன்னொருத்தர் காலேஜ் போயிட்டார், அந்த மாதிரி தான் அங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ எம்டபிள்யூல மிச்சம் பிரதவி இருந்தார், அவர் இதோ ஆல்பம் பண்ணிட்டு இருந்தார், நான் இப்போ தமிழன் போட்டேன், என்னோட பயணம் இப்படி இருந்துச்சு. இப்போ நான் அங்கே பார்த்துக்கிறப்ப ஒரு மாதிரி இவ்வளோ தூரம் ஓடி ஓடி வந்துட்டோம். அப்புறம் இதை பாடும்பொழுது, இப்போ நீங்கள் இதை பாடும்பொழுது வரக்கூடிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த மெமரி இது எல்லாமே இங்கே சிங்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நர்வ் லெவலில். இதே படிப்பில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா? சி ஃபேமிலியில் எல்லாருமே படித்தவங்க, ஜீவா வந்து இப்போ ஜாஸ்தி படிச்சவர் நினைக்கிறேன் டுவோல, ஐ மீன் அவர் படிச்சுக்கிட்டே இருக்காரோ? இல்ல இல்ல, அவன் வந்து இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காரு, அவரும் படிச்சுட்டு நிறைய படிக்கிற. ஸோ இது படிப்புல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா, லைக் ஆரம்ப காலத்துல ஒரு 10th 9th 11th போர்டு எக்ஸாம் போதெல்லாம்? இல்ல ப்ரோ, இது வேற மாதிரி ஒரு ஃபீல். படிப்புல நாங்க அப்படி, எங்க வீட்டுல மார்க் முக்கியம் இல்லையா, சோ அதனால அது நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது. பட் ஒரு மெமரிக்கு, பண்ணிலாம் பண்ணது இல்லை, அது படிப்பு ஒரு மாதிரி. காலேஜில் இருக்கப்ப இன்ஜினியரிங் படிச்சு, இன்ஜினியரிங்கில் என்ன எப்படி ப்ரோ ரேப் பண்ணால் கஷ்டம் ப்ரோ. அது இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர் வரும், அது என்ன பண்ணாலும் ரேப் இல்லை ராக் பண்ணி என்ன பண்ணாலும் அதை கிராக் பண்ண முடியாது. அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் இல்லைங்க, பேப்பர் டிஎஸ்பி பேப்பர். ஆமாம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இந்த மாதிரிலாம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பேப்பர்லாம் அது ஒரு தனி ஃபார்மேட், ஆனால் அதை எக்ஸாம் வச்சுட்டு நான் சென்னை வருவேன். ஏன்னா இங்கே எங்கேயாவது இங்கே ஒரு 4-5 இடம் இருக்கும், அங்கே தான் விடுவாங்க ரேப்பர்ஸை. மீதி இடங்கள்லாம் அப்போல்லாம் வந்து ஒன்லி ராக் ஆர்டிஸ்ட். நீங்கள் அப்போ க்ளோஸாக அண்டர் கிரவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் சீன் வந்து ஒன்லி ஃபார் ராக் தான். நோ இப்பாப்பே டே இவனுங்க பெரிய சட்டை பெரிய பேண்ட் போட்டு வந்துடுவானுங்க, அப்படியே துரத்தி விடுவோம் மோட்டில், நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கண்டுக்கவே மாட்டோம். அப்போ உங்களுக்கு, நீங்கள் எங்களை கன்ஃபார்மாக பார்த்துருக்கலாம், ஏன்னா உங்களை நான் அப்போ பார்த்தனால சொல்கிறேன். இந்த இதுலலாம் காலேஜ் ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் காமன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம், பேரை கொடுத்துருவோம், இப்பாப் தமிழன் பேரை கொடுத்துருவோம். நானும் ட்ரிபிள் பீன்னு நம்ம நண்பன் அவனும் சேர்ந்து என்ன பண்ணுவான், அவன் பீட் பாக்ஸ் பண்ணுவான், டப்பு நேருவான், அவன் பீட் பாக்ஸ் பண்ணால் இது வேறு எதாவது கான்டெஸ்ட் போயிட்டுருக்கும். எங்களுக்கு கோல் வந்து ப்ரைஸ் கிடையாது, ஏறி க்ரௌடை அட்டாச் பண்ணாமல், அதுதான் எம்சி மீன்ஸ் மூவ் த க்ரௌட் தான். ஸோ அதனால் க்ரௌடை மூவ் பண்ணாமல் அதுதான் எங்களுக்கு, எங்களுக்கு அந்த ப்ரைஸை வாங்குறத விட எங்களுக்கு அங்கே போனோமா, ஒரு காலேஜில் ஒரு 500 பேர் இருக்காங்க, அவனுங்கள மூவ் பண்ணாமல் அப்படி தான் இப்போ தமிழை ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நாங்கள் படத்துக்கெலாம் இந்த ஆம்பளை படத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு எப்படி வந்து ஃபேஸ்புக்கிலலாம் எப்படி அப்படியே அப்போவே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னால் இப்படி தான் காலேஜ் காலேஜாக போய் சேர்த்தது இந்த கூட்டம். அப்போ எங்களுக்கு டிவியில் என்ட்ரி கிடையாது, ரேடியோவில் என்ட்ரி கிடையாது, எங்கேயுமே என்ட்ரி கிடையாது, இண்டிபெண்டன்ட் மியூசிக் ப்ளே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு சில ஏதோ ஒரு ஷோஸில் வேணால் ஒரு 1/2 hour ஒரு பாட்டை போட்டு விடுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நடக்கும், இல்லை மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும், அந்த மாதிரி எதாவது நடக்க ஒருக்கா நடக்கும். அப்படி ஒருக்கா நடந்த ஒரு இதில் தான் அந்த கிளப்ல மப்பில் டப்புனு வைரலாக மாக்கா பாண்டனா கூட பண்ணி அது டப்புனு இதாக அதை பிடிச்சி, அதுவும் அதுக்கப்புறமா தான் பண்ணோம், காலேஜ் ஸ்டேஜில் ஏறுவோம் ரேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்களை கெஸ்ட்டாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பவும் கெஸ்ட்டுங்கிற மூடில் போக மாட்டோம், போகிறோம் ஏறுறோம் க்ரௌடு சும்மா கலக்குறோம், எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம் கிளம்புறோம், அப்படியே ஒரு இதாச்சு. அதுதான் இப்போ நாங்கள் இதுதான் கோல்னு நினச்சி பண்ணியிருந்தா அது பண்ணியிருந்துருக்க முடியாது. ஸோ ரேப்பர் ஒரு ரேப்பராக இருக்கிறதோட இதுவே அதுதான் ப்ரோ, இட் இஸ் கோ வித் த ஃப்ளோ தான். ஃப்ளோ தான் ரேப்பருக்கு இருக்கிறதுலே முக்கியம், ஈவன் ஆன் த பீட் யூ ஷுட் ஹாவ் அ ஃப்ளோ. ஸோ அதுதான் முக்கியம். எனக்கு ஒரு அல்பாச ப்ரோ, என் பேர் என்ன? அபிஷேக் ராஜா. இந்த ஷோ பேர் ஸ்பாட்லைட்டு. உங்கள் பேர் ஆதி. இதெல்லாம் ஒரு கீவேர்டாக வச்சு ஒரு பல்லவி போட்டால் எப்படி இருக்கும்? போகிறப்ப ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதை இதாக யூஸ் பண்ணிப்பீங்க, பார்ப்போம். போகிறப்ப முடிந்தால் முடிந்தால் சிறப்பு சிறப்பு. கேட்கறதுல தப்பே இல்லை, கேட்டுருணும். அப்படிதான் நம்ம சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒன்று வந்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம், பர்சனலாக ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் ஒரு இன்றைக்கி யோர சோஷியல் செலிபிரிட்டி, ஆனால் தாண்டி யூத்துக்கு ஒரு 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 அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரதர் ஹுட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள்லையும் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு பிரயோஜனமாக ஒன்று கொடுத்துட்டு போகணும், இல்லை ஏதாவது இவங்களே அதை ஒரு சஸ்டைனபிள் மாடலாக மாற்றணும். இது கொஞ்சம் எம்பிஏ லெக்சர் மாதிரி தான் இருக்கும் நம்மளோட இன்ட்ராக்ஷனு. ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன மாதிரியான அண்டர் கிரவுண்ட் ட்ரைவ் நடத்திட்டு இருக்கோம். என்னென்னா இப்போதைக்கு இது பார்த்தா சேரிட்டி மாதிரி தெரியலாம். ஹிப்ஹாப் தமிழாக ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, ஜஸ்ட் போய் காம்படிஷனில் ப்ரைஸும் கிடைக்காது, எதுக்கு உனக்கு ஸ்டேஜ் ஏறுறானுங்க பாடுறானுங்க மீட்டர் தான். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் ட்ரைப்னு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர், நாட் ஒன்லி லேபிள், இட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப். ஸோ நாங்கள் மியூசிக் வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரிகவர் பண்ணுவோன்னா கண்டிப்பாக மாட்டோம், க்ரூமிங் கிரவுண்ட் மாதிரி. ஆமாம், ஒரு மேபி 5 years 10 years டவுன்தலே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க, நல்ல நல்ல பசங்க ஜஸ்ட்டு நெட்டில் பார்த்து தூக்குறோம்.
இந்த மாதிரி நிறைய இது இது ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு லேபிளாக மாதிரி, இது ஒரு இங்கே ஒரு பெரிய சீனா மாதிரி, ஏன் ஒரு சினிமாவுக்கு ஒரு பேரலல் இண்டஸ்ட்ரியாக கூட ஒரு 10 இயர்ஸ் கழித்து மாறுச்சுன்னா அப்போ இதை பேசுகிறப்ப வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ தமிழன் ஆரம்பித்ததே வந்து மூவிஸ் வாஸ் அவர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், எங்களோட ஸ்டெபிலைசேஷனுக்கு கண்டிப்பாக படம், ஏன்னா அது இதுதான் இங்கே இண்டஸ்ட்ரி. வந்தோடனே ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க. வரதுக்கு முன்னாடி வந்து எங்களோட இது என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தமிழண்டா இப்போ தமிழ் ஆல்பம்லேயே அது ஆல்பமாக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக தமிழ் இது மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து லேபிள்லேருந்தே கேள்வி வந்துச்சு, இது எப்படி மக்கள் கேட்பாங்க, ஃபுல்லாக தமிழண்டான்னு ஒரு பாட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் அந்த பாட்டு, எல்லா பாட்டும் இப்படியே இருக்குது, இது எப்படி கேட்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்கிட்டு வேறு இருக்கும், மனிதன் தமிழன் அப்படின்னு ஒரு ஸ்கிட் இருக்கும், இந்த மாதிரியே இருந்தால் எப்படி அப்படின்னு ஒரு கேள்விலாம் வந்திருக்கு. பட் நாங்கள் அப்போருந்து இப்போ வரைக்கும் தெளிவாக இருக்கோம், இன்னும் தொடர்ந்து டக்கரு டக்கரு பண்ணோம் தமிழண்டா மூமெண்ட். என்னென்னா சினிமாவுக்கு வந்தக்கப்புறம் இது எல்லாத்தையும் தனித்தனி விங்காக பிரிச்சுட்டு அதில் திறமையான இளைஞர்களை அவங்கள வச்சு இது போயிட்டே தான் இருக்குது. இப்போ கூட தமிழின்னு ஒரு வெப்சீரிஸ் எடுத்திருக்கோம், 8 எபிசோட், இது வந்து ஹிட் ஆகும், இது வந்து எதா பண்ணோம் அப்படிலாம் இல்லை, டக்கரு டக்கரும் அப்படி தான் எடுத்தோம். இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து பெருசாக அப்படிலாம் இல்லை, அது அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதம் முன்னாடியே அதை ஃபஸ்ட்டு விசில் ப்ளோ பண்ணி இதுதான் நடக்குதுங்கிற மாதிரி எடுத்தாச்சு. இப்போ தமிழ் எடுத்திருக்கோம், தமிழ் என்னென்னா தமிழ் எழுத்துக்களின் தொன்மையை ஆராயும் ஒரு 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 ஆவணப்படம், ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்ரி, ஒரு 2 வருஷம் ட்ராவல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் நம்ம பண்ணிருக்கிறப்ப இந்த எஃபர்ட், நம்ம இதுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி எஃபர்ட் போட்டு ஒரு அதுக்கான செலவழித்து இது 2 வருஷம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்ரி அது வெளிவந்து, இது என்ன ஆகிட்டுருக்குன்னா இன்றைக்கி நாங்கள் நிறைய காலேஜஸில் ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ் பசங்க எங்கள் கரிக்குலம் இது பண்ணிக்க ரிலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்குங்கிறாங்க. இப்போ அடுத்து தொடர்ந்து இதை ஃப்ரீ சோர்ஸாக ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லைப்ரரிஸ்க்கு ஃப்ரீ மெட்டீரியலாக கொடுக்கணுங்கிற அடுத்த வேலையை இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலமாக தான் நம்ம ஆர்வத்தை தூண்ட முடியும். ஸோ நம்மளோட ஆர்ட்டும் நம்மளோட இதையும் வச்சு சும்மா தமிழ் தமிழ்னு சொன்னால் அவங்க வந்து எதுக்கு தமிழ், ஏன் தமிழ்னு ஒரு க்வெஸ்சன் வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப இது பண்ணால் திணிச்சா வெறுப்பு வர ஆரம்பிக்கும் நம்மால். ஸோ என்னென்னா இதில் சயின்டிஃபிக்காக என்ன இருக்குது, எமோஷ்னலாக கொண்டு போகாமல் நாங்கள் அதுதான் முடிவு பண்ணோம். டக்கரு டக்கருக்கு அப்புறம் அதை முடிவு பண்ணோம், எமோஷ்னல் கண்டென்ட்டை தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்களில் எஜுகேஷனல் கண்டென்ட், சயின்டிஃபிக் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸ் இருக்கணுங்கிறதோட அதனால தான் இது வந்து முழுக்க முழுக்க எந்தெந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்து இது கண்டுபிடிச்சாங்களோ அவங்க வாயால் தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லுவாங்க. அது யூடியூப்பில் இருக்குது, அது ஃப்ரீ கண்டென்ட், யார் வேணால் எப்போ வேணால் போய் பார்க்கலாம், உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காமிக்கலாம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பலாம், சப்டைட்டில்ஸ் வருது. யாராவது ஒரு ஒரு ஃபாரினர்கிட்ட நீங்கள் உங்கள் மொழியோட இது பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீ அவங்களுக்கு அனுப்பிச்சு சப்டைட்டில்ஸோட இதை பாருங்கள், 8 எபிசோட் பாருங்கள், எப்படி இந்த மொழி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு அதுலேருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இது ஒரு பழமையான மொழி, தொன்மையான மொழி, நம்ம பழமையை மட்டும் பற்றி பேசாமல் அப்போவே இவ்வளோ பண்ணியிருந்தால் இப்போ நம்ம எவ்வளோ பண்ணணும், இப்படி இருக்கும் ஒரு தமிழ் சமுதாயம் இன்னும் என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பசங்களுக்கு ஒரு ஒரு 10 பேர் பார்க்குற பத்துல ஒருத்தனை கேள்வி வரும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கு, அந்த ஒரு விஷயமா கூட இது இருக்கட்டும்னு சொல்லி இதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இதோட ஒரு ஸ்டெபிலைசேஷன் எங்களுக்கு வந்து சினிமா தரனால, சினிமாவில் தொடர்ந்து அப்போ சினிமாவில் இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் சரி இதில் ஏதாவது கரெக்டாக அதே மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஓரியன்டேஷன் தான் ப்ரோ, எத்திக்ஸ் தான். ஸோ அந்த எத்திக்ஸை என்ன பண்ணலாம், எல்லாரும் வந்து பார்க்குற ஃபேமிலியாக பசங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குற மாதிரி மோட்டிவேஷனலாக, இல்லை அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற மாதிரி படங்கள் பண்ணலாம். மீசை முறுக்கில் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும், நட்பே துணையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், இப்போ அடுத்து வர நான் சிரித்தாலையும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனல் மெசேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதில் சொசைட்டி பேஸ்டாக இருக்கும். இப்போ நான் சிரித்தால பர்சனலாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற இன்னொரு மனுஷன் பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு ஒரு முடிவு இருக்குது. பல நேரங்களில் ஆதி பேசும்போது இவர் இலுமினாட்டியில் இருக்காரான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பண்ணுற விஷயத்தை என்ஜாய் பண்ணி அதில் ஒரு ரீசர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது சத்யராஜ் சார் எப்படி கடைசி வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே நடிக்கலாமோ அந்த மாதிரி ஆதிக்கு அந்த ஒரு பக்குவ நிலை இருக்குது. ஏன்னா அந்த யூத்தோட கனெக்ட் ஆகிற விஷயங்கள், அவங்களோட வெல்ஃபேரு ப்ரோ, சிஎம் மெட்டீரியல் ப்ரோ. எனக்கு இந்த இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி இன்னும் நிறைய பேருக்கு பரவணுன்றது தான் ரொம்ப இப்போ ஒரு சீரியஸாகவே போயிட்டு இருக்கு. பட் அப்படியே கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக, அப்படியே கொஞ்சம் ஜாலியாக. இப்போ உங்களோட பாடல்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காதலில் ஈடுபட்டு கொஞ்சம் அந்த பிரிவை சந்திக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று லைஃப்பில் பண்ணணும், வீட்டில் திட்டிக்கிட்டே இருக்காங்களே நம்ம பிரோஜனமே பட மாட்டோமா நமக்குள்ள, அப்படி என்ன தான் அல்டிமேட் ஃபைண்டிங் காலிங், அதுக்கு ஒரு பாடலாக இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ அடுத்து ஏதாவது ஒரு 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 பாட்டே இப்போ போடணும்னா மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி எமோஷன், இந்த சாங் லான்ச் ஆகுது எனக்கு பிரேக்கப்பு அதில் ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்ன வில்லைன்னாலே எனக்கு சாக்கச்சு அதில் ஆட் வச்சு கருகி போயிடுச்சு அட போடாங்கொய்யாலே
என்ன போக சொன்னாலே, போய் சாக சொன்னாலே, நான் சோகத்தில் பாடு ரெண்டி சாமி முன்னாலே, என்ன போக சொன்னாலும் நாட்டுக்கிட்டு சாக சொன்னாலும் ஏ கவலை இல்லை நட்பு இருக்கு எந்த பின்னாலே. எக்ஸ்க்ளூசிவா சும்மா ஒரு வைப் சூப்பர். உலகத்துக்கு முதல் முறையாக ஆமாம் ஸ்பாட்லைட் சார்பில் ஹிப்ஹாப் தமிழா. ஸோ இந்த ஒரு பாட்டு தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வைப்பில் இருக்கேன் ப்ரோ. அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்கும் எல்லா இதுக்கும் பாட்டு போட வேண்டியதுதான். மியூசிக்குங்கிறது அதுதானே, அதுக்கு மொழி தேவையில்லை. மொழி இருந்தால் இன்னும் பெட்டர், ஒரு அந்தந்த ஆளுங்களுக்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. தனி ஒருவன் டயத்தில் இப்போ எல்லாருக்கும் ஒர்க் பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓகே. ஒரு வானபி ரேப்பராகவே நிறைய நேரத்தில் டக்குன்னு சில பேரை கணிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த தனி ஒருவன் வந்தபொழுது என்னையா இந்த பையன்கிட்ட வேற என்னமோ ஒன்று இருக்கே அப்படின்னு வெளிநாடுக்கு போய் அங்க இருக்கிற டெக்னாலஜிஸ் இது பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க ஜீவா உங்ககிட்ட மீட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லி இருப்பாரு, அவர் சவுண்ட் கார்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு சவுண்ட். ஆமாம். ஸோ எல்லா பெஸ்ட் காம்பனன்ஸையும் பிக் பண்ணி ஒரே ஒரு மேட்டர் எனக்கு பேசணுங்க. நிறைய நேரங்களில் வந்து இன்ஜினியரிங்கை ரொம்ப குறை சொல்கிறாங்க. இன்ஜினியரிங்னாலே ஒரு போரிங் சப்ஜெக்ட்ன்றாங்க. யூ நோ, ஒரு ஃபில்ம் மேக்கராக வரதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியரிங் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு, ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு, ஈவன் பீங் ஒரு ஃபில்மில் சம்மந்தப்படணும்னாலே. ஸோ அந்த இன்ஜினியரிங் இன்ஜினியராக இருந்தால் இது கூட ஹெல்ப் ஆகுது ப்ரோ. ஒன்றும் இல்லை, அதை படித்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத. இப்போ எனக்கு வந்து மரம் ஏறவே வேணாம், ஓகேவா? எனக்கு தேங்காவே வேணான்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஏதாவது கடையில் வாங்கணுங்கிற ஒரு மூடில் இருக்கேன். இல்லை இந்த தென்னை மரத்துலேயே இந்த இளநீ தான் நீ குடிக்கணும்னா டென்ஷன் அவ்வளோ. அந்த மாதிரி தான் ஒரு பையன், எனக்கு இது வேணவே வேணாம், நான் வேறு ஏதோ பண்ணுன்ட்டு இருக்கப்போ நீ இதை தான் அப்படின்னு அவன் கொண்டு போகிறப்ப தான் அது பிரயோஜனம் இல்லாமல் மாறுது. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், ஜீவா வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டார். ஆனால் அவனுக்கு இப்போ உட்காந்து இன்ஜினியரிங் புக்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சால்டர்லாம் வச்சு ஒரு சவுண்ட் கார்டு தயாரிச்சுட்டு இருக்காங்க. உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு காம்பனன்ஸ்லாம் வாங்கி அங்கே ஜெர்மனி போய் இதுக்காக போய் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இதெல்லாம் ஆள்லாம் கான்டாக்ட்லாம் பிடிச்சி அவங்க உட்காந்து அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு பிரயோஜனம் ஆகிறப்ப இது பிரயோஜனப்படுற விஷயமா மாறிடும். இப்போ இன்ஜினியரிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு கேமரா செய்கிறதுல கூட இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறோம், இது கேமரா ரெக்கார்ட் பண்ணால் யாருக்கு பிரயோஜனப்படுது பிரயோஜனப்படலைங்கிறது தான். பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்கிறப்ப தான் அவங்க அந்த குறை சொல்கிற மோடுக்கு போயிடுறாங்க. நான் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறப்ப நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நானும் அதான் சொல்லியிருப்பேன். எதுக்கு படிக்கிறோன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எம்பிஏ படிக்கிறப்ப நான் படித்ததில் எனக்கு யூஸ் ஆச்சு. அப்போ எனக்கு ஆஹா எம்பிஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னனால தான் நான் அப்புறம் பிஹெச்டி கண்டினியூ பண்ணேன். இண்டிபெண்டன்ட் மியூசிக் பற்றி பிஹெச்டி பண்ணுறேன். ஸோ இது அது பயன்படுதுன்னு தெரிஞ்சால் அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்ஜினியரிங்க்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்லை, அதான் நம்ம பல் தைக்கிற ப்ரஷ்லேருந்து ஆரம்பிச்சு தூங்குற பெட்டோட. ஸோ அந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு பாட்டு இது வரைக்கும் போட்டிருக்கோமா? அது குறை சொல்லிட்டே இருக்காங்களே, அது ஒரு நல்ல கோர்ஸ்ரா, உனக்கு பிடிச்சி போடுறா, இஷ்டப்பட்டா நல்லா வரும்டா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு இதுக்கு நம்ம பாட்டு போடணுங்கிறீங்க? ஆ, போட்டால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஏன்னா அது வந்து ஒரு 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 பாப் ஒரு ஒரு கும்பல் அதை குறை சொல்கிறாங்களே, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்புறம் போய் படிக்கிறவங்களாம் யாரு, படித்து பயன்பெறுறவங்க யாரு, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களாம் யாரு? ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு ஃபேஸ் இருக்கும் ப்ரோ. ஆனால் ஒரு ஃபேஸ் மட்டும் ஒரு பேசிக் அவர்ஷனுடைய அதை பார்க்குறோம்ல, அது இந்த சமுதாயத்தை பார்க்குறீங்க, இந்த சமுதாயத்தை உருவாக்குது. ஆமாம், நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கல, அதுதான் அது நம்ம நெகட்டிவிட்டியே பார்க்க வேணாம் ப்ரோ, வெறும் பாசிட்டிவ்ஸ் மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். ஒவ்வொரு பதிலையும் ஒரு வாழ்க்கை தத்துவம் தான் என்னால் ஆச்சரியமாக இருக்கு. ஐயோ எப்படி ப்ரோ, இது திருக்குறள் அடுத்த ரேப் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு பயங்கர வெக்கம் வருது. கிரிக்கெட் எல்லா இடத்துலையும் ஃபீமேல் ஃபேன்ஸ் வந்து இது எப்படி சீவில் சிரிச்சா வரு ஒரு சின்சான் மாதிரி கண்ணெலாம் இதான் சிரிப்பு தானே. நான் சிரித்தால் படம் போய் பாருங்கள், எப்படி பிடிச்சா படம் ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சிரி என் சிரிப்பு தானே உங்களுக்கு பார்க்கணும் படத்துல பாருங்க. படத்துல ஏன்னா படத்துல டைலாக் கூட இல்லை, எனக்கு ஒன்லி சிரிப்பு தான், போய் பாருங்க. அப்போ அதுல ஏதோ ஒரு டிசார்டர்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, நல்ல ஒரு படம், ஒரு என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண இந்த படம். ஏன்னா இது ஷார்ட் பிலிமா பெரிய ஹிட், இந்த படம். அந்த பையனை ராணாவை தூக்கி அவன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீவா என் கும்பல்ல இருக்காங்க, ஃபென்னி இந்த கௌஷிக்லாம் இருப்பாங்க, இவங்களோட பேட்ச்மேட் தான். அவர் வேற பேட்ச், இவங்க வேற பேட்ச், அவங்க எல்லாம் ஒரே காலேஜ். அப்பவே எனக்கு இவங்க இந்த ஷார்ட் பிலிம் காட்டியிருக்காங்க. உண்மையிலே ராணா பயங்கரமான டைரக்டர், பயங்கரமான சின்ன வயசுல இருந்து எல்லாரும் ரஜினி ஃபேன் தான். ஒரு மாதிரி அது ஒரு கனெக்ட் வேற இருக்கு. சோ இந்த படத்துல அந்த சிரிக்கிற இடங்கள் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கனெக்ட்லாம். இப்போ நீங்கள் ரேப் பண்ணுறதுனால எப்போ வேணாலும் பட்டன் தட்டினா வார்த்தைகள் வந்துடும் அப்படின்னு நாங்களாம் ஒன்று நினச்சிக்குவோம்ல. சம்டைம்ஸ் இந்த எமோஷனுக்கு எனக்கு இந்த வார்த்தையை போடணும், அந்த வார்த்தையை நான் தேடிட்டு இருக்கேன்ற அனுபவங்கள் இருக்கு. வரவே வராது, எனக்கு அந்த பிரச்சனையே வராது.
ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள்லாம் கொட்ட போகுது. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம், நிறைய படிக்கலாம், நிறைய புக்குகள் படிக்கலாம், புத்தகங்கள் படித்து இன்னும் பழைய முதல்லாம் வந்து எங்கள் வீட்டில் குமுதம், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன் இப்படி எல்லா புக்கும் இருக்கும், உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து அதோட மேகசின்ஸோட இது குறைஞ்சிருச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன், நம்ம மேகசின் முதல்லாம் வார்த்தை வந்து ஆன் ஸ்டேஜில் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவோம்னா அது போக போக ஒரு பயம் வந்துடும் நமக்கு. நம்ம ஒருவேளை என்னென்ன இப்போ நம்மளை நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம தப்பாக லைட்டாக ஒரு ரெண்டு வார்த்தை தப்பாக சொன்னால் கல்லாயிப்பாங்கன்னு ஒரு சின்ன பயம் வரப்போ தான் அந்த ஒரு அந்த அக்ரஷன் குறையாரும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தை அது கர்ஸ் பண்ணாமல் ரேப் பண்ணுறதுன்றதும் ஒரு தனி வார்த்தைகள், கர்சிங்லாம் எதுவும் தனி டேலண்ட் ப்ரோ. ஸோ அது அந்த இது பண்ணுறப்ப நிறைய புத்தகங்கள் படித்து அந்த வார்த்தைகள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் எப்படியும் வரப்போகுது. எல்லாருக்கும் எல்லாத்து மேலேயும் ஆசைகள் இருக்குது, அதில் சிலது மேலே ரொம்பவே ஆசை இருக்கும். அது மூலமாக பேரும் புகழும் பணமும் நிம்மதியும் நமக்கும் கண்டினியூஸாக நாலு வார்த்தைலாம் வருதுப்பா. ஸோ அதெல்லாம் வரணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதில் ஒரு ஈடுபாடு கிடைக்கலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஒரு ஒரு வார்த்தை கொடுத்தா அதுலேருந்து எப்படி ஒரு ஒரு பல்லவி எழுதுறது, இல்லை ஒரு எமோஷன் கொடுத்தா அதுலேருந்து எப்படி ஒரு ஒரு ஹுக்கை கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சி பண்ணலான்னு ஒரு ஓகே. உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணுன்ற மாதிரி கிடையாது, ஒரு ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவோம், சும்மா சொல்லுங்கள் நீங்கள். இல்லை இப்போ அந்த பேட்டிலே இப்போ என்ன கொஞ்சம் நான் எனக்கு முக்கியத்துவம் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க, இப்போ என்ன நீங்கள் கொஞ்சம் ஸ்னப் பண்ணணும் ப்ரோ, இந்த மூடில் வராது, அது அந்த மூடில் தான் வைப் தான் முக்கியம். அது ஏறி மைக் கொடுத்து ஒரு 100 பேர் கத்துவாங்க, நீங்கள் அடிக்கிற பஞ்சு கத்த போகிறாங்க, அந்த அதை மிமிக் பண்ண முடியாது. நாலு பேர் தான் இருக்குமா, மிமிக் பண்ணீங்கன்னா அதோட பாயிண்டே தொலைஞ்சிது. டேனியல் பாலாஜி மாதிரி ப்ரோ, நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் நடிச்சு காட்டுங்கன்னா அப்போ கொஞ்சம் ரத்தமும் கத்தியும் கொடுன்னு வரு. இல்லை அப்படி இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்தை நான் பண்ணி மிமிக் பண்ண போகிறது இல்லை, இதை உருவாக்கணும். இது உருவாக்கணும்னா அதுக்கான ஒரு இதை வந்து ஓகே இல்லைன்னா கட் பண்ணிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே அப்போ சும்மா ட்ரை பண்ண, கலைஞனுக்கான மரியாதையை கொடுத்தே தீரணும். இந்த இந்த ப்ராசஸ் தான் நான் சொல்கிறேன், இதை எனக்கு கண்ணூரை பார்க்கணும்னு ஒரு அல்பாசை, வேற ஒன்றும் கிடையாது. மச்சாம் ஹிப் ஹாப் தமிழ் சிட்டன் இன் ஸ்பாட் லைட் அபி யூ ஷுட் ஆல்வேஸ் நோ ஐம் ஆல்வேஸ் ரைட் அப்படியே பிடிக்கிறது தான். அடுத்து ஐ டோன்ட் ஃபைட் ஐ ஆல்வேஸ் ட்ரை, என் கூட நீ சேர்ந்து பாட உனக்கு தேவை என் வைப், மச்சான் ஒரு லைஃப் நான் பண்றதெல்லாம் ரைட். அவங்க ஒரு வைப் கொடுத்தாங்க, டப்புன்னு ஒரு ரேப் பண்ணி அதை இப்ப ஆல்பம்ல வச்சிட்டேன். அதுதான் மேட்டர், ஓடி வந்த இடம் சென்னை, ஏமாற்றம் துரத்தியது என்னை, வாய்ப்புகள் தேடி போனேன் யாரும் தரவில்லை, உருவாக்கினேன் எனக்கு ஒரு வாய்ப்பினை நானே, என் நண்பன் தந்த நம்பிக்கை, உருவாகினேன் கல்லூரி மேடையின் மேல் என் ரசிகன் எந்தன் தும்பிக்கை, தூக்கி விட்டான் மேலே மை ஃபேன்ஸ் ஆர் மை ஃபேமிலி, ஹேஷ்டாக் வானத்தை போல ஹிப் ஹாப் தமிழ் இட்ஸ் எ ட்ரைப் ஹோமி. இது அவங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து எப்படின்னா அது இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம், அவன் அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு ஒரு ஒரு உண்மையான அண்ணன் தம்பி கூட அந்தளவுக்கு பாசமாக இது பண்ணி அப்போ கட்டி பிடிக்கிறான், ஒருத்தன் முத்தம் கொடுக்குறான், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த ஒரு ஃபீலில் இருந்தப்ப டக்குன்னு எழுத சொன்னாங்க, கட கடன் எழுதுனே எனக்கு டக்குன்னு அதான் வந்துச்சு. இவர் நம்ம கேப்டன் இதை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா தெரியுமா, மலைலாம் ஒழுங்கும், ஒரு தம்பி இங்கே ஒரு தம்பி இங்கே, அந்த மீட்டில் நான் காமெடி பண்ணேன், டக்குன்னு அதை கன்வெர்ட் பண்ணேன், ஹேஷ்டாக் வானத்தை போல ஹிப்ஹாப் தமிழா இட்ஸ் எ ட்ரைப் ஹோமின் டப்புன்னு போட்டேன். ஸோ அந்த ஒரு வைப் நீங்கள் தந்தீங்கன்னா ஒரு புரியுது, அடுத்த வாட்டி வைப் செட் வைப் செட் பண்ணி அப்படியே இது பண்ணீங்கன்னா நான் போய் ஜாமிங் செஷன், எம்சி மீன்ஸ் மூவ் த க்ரௌட் அப்படி மூவ் நைஸ் ப்ரோ, நைஸ் நைஸ் ப்ரோ. இப்போ சின்ன வயசுல ரேப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா, என்ன இங்கிலீஷ்ல ரேப் பண்றது ஈஸி, தமிழ்ல ரேப் பண்ண ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்போ வீட்டில் வந்து இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அது எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான மக்கள் அங்கீகாரம், அதுக்கான பாசம், நேசம், அன்பு இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அப்பா அம்மா அதை எப்படி பார்க்குறாங்க? அவங்க அப்படியே தான் ப்ரோ இருக்காங்க, அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, நோ சேஞ்ச். அப்போ எப்படி எந்த மீட்டரில் வச்சுருந்தாங்களோ அதே மீட்டர் தான். இப்போவும் நம்ம செலிப்ரிட்டிங்கிற ஒரு அதாவது அவங்க வந்து அந்த ஃபீல் ஏன் வருதுன்னா திடீர்னு பசங்களாம் கொஞ்சம் வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க ஊரில், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா வந்து வாங்க உள்ளே உட்காருங்க, ஏ வெயிலில் நிற்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே இதை பண்ணி அவங்க அதை வந்து ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வைப் எங்கேருந்து வருதுன்னா, நான் ஒருவேளை கோயம்புத்தூர் வீட்டுக்கு போனால் பசங்க வந்துட்டாங்க வெளியில் வந்து நிற்பாங்க, நிற்கிறப்ப வாங்கடா பசங்களா, ஸோ என்னடா இப்படி என்னடா வேலை, ஏன்னா காலேஜ் கட் அடிச்சிட்டேன்னா நீங்கள் வந்தீங்கன்னு தெரிஞ்சால் காலேஜ் கட் அடிச்சுட்டு நேராக சொன்னால் காலேஜுக்கு போ, நாளைக்குலாம் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம், படிப்பு தான் ஹெல்ப் பண்ணணும்னு இதை பேசுகிறதே பக்கத்தில் எங்கள் அம்மாவோ யாரோ நின்று பார்க்குறாங்க அப்படின்னா அதே வைப்பை தான் அவங்க
வீட்டுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க அதே மூடு தான் டிபிக் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து கூட ஒர்க்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். இந்த வெளில நின்று இதெல்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்குற மீட்டர், மழையில் நிற்கிறது, அடுத்த நாள் வெளில வந்து பார்த்தா வெயிலில் நிற்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அதுக்கு போய் உங்களோட டேலண்ட்டு நீங்களே ப்ரோ இது பண்ணிங்கன்னா நானே உங்களை தேடி வர ஒரு நாள் வரும். அது சம்மம். ஸோ இங்கே வந்து நின்னாலே அது அவுட்டு, எதுவுமே என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து நிற்கிறீங்க. பார்த்தா புதுசாக ஒரு டிபி போடலாம், ஆனால் நீயே உனக்கு பிடிச்சதை செஞ்சா எனக்கு மேபி அப்படியே மீசை முருக்கு அப்பெல்லாம் சொன்னாங்க படம் பெரிய ஓப்பனிங் அப்படி இப்படின்னாங்க, எனக்கு அப்படி ஓப்பனிங் நம்பரெல்லாம் எனக்கு பார்க்க தெரியல. எனக்கு வந்து பசங்க வந்துட்டானுங்க சூப்பர். அடுத்த படம் பண்ணுறப்ப இவனுங்களை போன படத்துக்கு வந்துட்டானுங்க, இந்த படத்துக்கு வருவானுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஹாக்கி கற்றுக்கணும். சும்மா போய் டுமில் டுமில் பண்ணிட்டு ஒரு நான் ஒரு படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த பேஸ்கெட் ஏதோ ஒரு படத்தில் வரும், ரெண்டு கையில் இப்படிலாம் தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஃபேனில் யாரோ ஒருத்தன் ஹாக்கி தெரிஞ்சவன் இருப்பான், அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும்ல, ஏன்னா நான் பார்க்கலான்னு வந்தேன், நீ என் ஃபேவரேட்னு பார்க்கலான்னு வந்தேன், நீ பாட்டுக்கு இப்படி ஆடிட்டு இருக்க அப்படின்னு ஒரு. ஸோ ஹாக்கி ஒரு 4 மாதம் போனால் போயிட்டு போகுது டைம். பட் அந்த ஒரு அப்படி அந்த படம் எடுக்கிறோன்னா இது நம்ம பிடிச்சிருவோன்னு ஒரு வைப்பு. இப்போ நான் சிரித்தாலில் ஒரு மீட்டரில் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மாதிரி ஒரு படம், அது ட்ரெய்லர் வந்தோன்னே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு டெடிக்கேஷன் போட வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா நான் ஒரு பயங்கர ஆக்டர் கிடையாது. ஆனால் அப்போ கற்றுக்கணும் இந்த படத்துக்கான, ஏன்னா இந்த படத்தில் என்ன கஷ்டம்னா நான் சிரித்தாலை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு வந்து எல்லா அழுக வந்தால் சிரிப்பு, அவனுக்கு ஒரு நர்வஸ் லாஃப்டர் கண்டிஷன் உண்மையிலே இருக்கு, அந்த ஒரு கண்டிஷன் இருக்கிற ஒரு ஆள். ஸோ வந்து அந்த அந்த எமோஷன், அதாவது சிரிப்பை வச்சு தான் இவன் எல்லா எமோஷனையும் ஹேண்டில் பண்ணுறான். அப்போ அந்த சிரிப்பு எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் இதை நம்ம பண்ணுறது இல்லைனா நமக்கு தெரியாது. ஆனால் டைரக்டர் வந்து இதுக்குன்னே அவனோட ஒரு 2 வருஷம் அவன் ஸ்கார்ட் ஃபிலிமாகவும் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட் தான், ஃபீச்சர் ஃபிலிமாகவும் இதை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தான். ஸோ ராணாக்கு வந்து பக்காவாக அவன் இவன் சொல்கிறேன், ஏன்னா வந்து தம்பி மாதிரி எனக்கு பரவாயில்ல. வந்து அதுக்குள்ளே ஒரு படத்தை தன்னோட அப்கமிங் ரிலீஸை பற்றியும் பேசி இந்த நன்றி இது மரியாதை கொடுத்து ப்ரோ நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து இந்த தெளிவு தெளிவில் செம்ம மேட்டர் ப்ரோ. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இது வந்து திடீர்னுலாம் போய் ஸ்க்ரீனில் ஆக்ஷன் சொன்னால் பண்ண முடியாது. அவன் கூட உட்காந்து ஒரு 2 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மாசம் போச்சு, அதுக்கு இல்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஃப்டர் எல்லாம் இருக்கு. ஆமா, எல்லா டைப் ஆஃப் லாஃப்டர். அந்த மூணு அவுட் விட்டனா நான் ப்ரோமோக்கு போட்டுக்குவேன், இல்ல எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு, இதுல சிரிச்ச வரைக்கும் எடுத்து போடுங்க. சோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான். சோ இந்த 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 இதுக்கான process இன்வெஸ்ட் பண்றோம்ல, இதுவே ஃபேன்ஸுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யார் மேலேயும் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கவா, நாங்கள் போய் ஒன்று புல் ஆஃப் பண்றோம், படம் ஓடுது ஓடாதெல்லாம் செகண்டரி. பட் அந்த ஒரு ட்ரைபு நம்ம ஃபீல் பண்ணிட்டு சும்மா நம்ம கண்டதெல்லாம் ஃபீட் பண்ணால் ஒர்க் ஆகாது, அந்த ட்ரைபுங்கிற ஃபீலிங் போயிடும். ஸோ எப்போ அந்த ட்ரைபுங்கிற ஃபீலிங் இருக்கும், நான் கரெக்டான விஷயங்கள் கொடுத்து அவங்க அந்த தியேட்டரில் வந்து பார்க்குறப்ப, தியேட்டர் ஆகட்டும், அதெல்லாம் மீடியம் தான். ஒரு தியேட்டருங்கிறது ஒரு மீடியம், ஸ்டேஜுங்கிறது ஒரு மீடியம், இந்த இன்டர்வியூ கூட ஒரு மீடியம். எங்கேயுமே கரெக்டான வைப் இருந்தால் தான் அதுக்கான ஆளுங்க கனெக்ட் ஆவாங்க. இது நம்மளுக்கு வந்து எல்லாருமே ஃபேன் ஆக முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. பட் நம்மளை சில பேருக்கு பிடிக்கும்ல, அவங்கள திருப்திப்படுத்திட்டே இருந்தாலே போதும். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்க. சில பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் அவங்க முதலாளி ஃபோட்டோ சாமி ரூம்ல வைப்பாங்க, ஆதி ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஹாலில் மாட்ட போகிறேன். டெய்லி அதை பார்த்து எனர்ஜி. நான் என்னோட டோன் வேணால் கலையாக இருக்கலாம், பட் ட்ரஸ்ட் மீ ஆரம்பத்துலேருந்தே கலாய்க்கிற மாதிரி தான். இதுலேருந்து நான் எடுத்துக்கிற எனர்ஜி, சில பேர் ஜெயிக்கும் போது கூட நிறைய செடி முளைக்கும் ப்ரோ, அந்த மாதிரி தான் நீங்கள் இல்லை. தனிப்பட்ட முயற்சியில் போயிட்டு ஜெயிச்சுட்டு பொருளாதார உயர்வு பெறதுலாம் மேட்டரே கிடையாது. கூட ஒன்று ஒரு சேர்ந்து ஒரு ஒரு கூட்டமும் ஒன்று வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற அது மூலமாக ஒரு பைப்லைன். நம்ம பசங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ இந்த யூஜிடியில் நிறைய ராப்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் இதில் இருக்கவங்க மியூசிக் டைரக்ஷன்லாம் வந்து என் அசிஸ்டன்ட் தான் பரதன்ட்டு, அவன் தான் வெயிட்டுங்கிற மியூசிக் வீடியோ எடுத்தான். பயங்கர குவக்கியாக இருக்கும் அந்த வீடியோ. ஸோ வந்துட்டு அதுக்கு இந்த ஃபாரினர்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து டோட்டலாக நான் எங்களோட இது என்னென்னா, ஒன்ஸ் யூ ரெப்ரசன்ட் த ட்ரைப், அது அங்கேருந்து யூ ஹாவ் டு ஷோ யுவர்
இதுங்கிற ஒரு கொடுத்துருவோம். ஸோ அவன் உடனே அவன் வீடியோ எடுப்பான், அவன் அவனோட தேடலை இது பண்ணுவான். அண்ட் நான் வந்து எப்போயுமே ஒரு ரூல் சொல்லிவிடுவேன், இப்போ இங்கேயே உட்கார்றது வேஸ்ட், யாருக்குமே இது யூஸ் இல்லை, நீயும் வளர்ந்தால் தான் எனக்கும் பெருமைங்கிற ஒரு ஃபஸ்ட்டே அந்த இன்ஜெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எங்கள் பசங்க நிறைய பேர் இப்போ நிறைய இடங்களில் இப்போ அங்கங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களே ஆக்சிடென்டலாக உள்ளே போந்தோம். ஸோ இந்த பசங்க என்ன போகிறதுக்கு டைம் ஆகும். இந்த இந்திரன் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், விவேக் சார் சொன்னாரா? இல்லை, தசாவதார் ஆடியோ லான்ச்சில் விவேக் சார் சொல்கிறார். நானும் கமல் சாரும் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நானும் ஒரு சேர்ந்து நடித்ததே இல்லைன்னு. அந்த மாதிரி இந்த யூடியூப் கும்பலில் ஆதியோடு நடிக்காத ஒரே ஆள் நான் தான். கூட ஒரு அட்மாஸ்பியராக ஒரு குண்டு பையனாக கூட கமிட் பண்ணல. இதை வந்து நான் வந்து மெரினா வாசலில் போய் கருப்பு கலர் சட்டை போட்டு குமுறி குமுறி போராட்டம் பண்ண போகிறேன். வரவன் வா, அப்படியே அதை ரேப்பாக மாத்திரம் நம்ம ஒரு ட்ரைப் உருவாக்குறோம், பார்த்துக்கங்க. கர்நாடிக் பாட்டா ஏன் அந்த பாட்டு ஏன் அவ்வளோ பழைய பாட்டு ஏன் பாடணும்? பழசு அப்போ புதுசாக இது வரைக்கும் போதுமான பாடல்கள் பாடிட்டேன், வேற க்வெஸ்சன் போகலாம். ஆமாம், அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டேன். சரி, அது ஒரு நியாயம் வேணாம், அது ஒரு நல்ல, அது ஒரு நல்ல வைப்புங்க அந்த பாட்டு. வாட் எவர் செட்டன்டன் இன்றைக்கி நம்ம போய் அந்த ரெக்கார்டிங் ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே பண்ணது, அதுக்கு அது முடிஞ்சது. இப்போ அடுத்த ஆல்பம் வருது, அடுத்த படங்கள் வருது, பழசையே பேச பழசை வந்து ஆரம்பம் வருவது பேசக்கூடாது. அது ஆரம்பம், நான் பழசாக பார்க்கல. பட் வாட் எவர் செட்டன்டன் என்ன, ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு எனர்ஜி ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏதாவது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியோட, ஏன்னா மனிதர்கள் நமக்கு வந்து இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அது வந்து உங்களோட வளர்ச்சியில் நான் அதை நிறையவே பார்க்குறேன். ஸோ கீப் இன்ஸ்பைரிங் அஸ், கீப் கிவிங் அஸ் எனர்ஜி, அண்ட் கீப் டூயிங் வாட் யூ பீன் டூயிங். அது வந்து அதில் ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு செயலாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட இன்னும் நிறைய மறுபடியும் உங்களை சந்திப்போம். நிறைய பேருக்கு என்ன அது ஒரு எமோஷன் இன்டென்ட் இருக்கோ அதை போய் ஃபுல்ஃபில் ஆகட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஸ்பாட்லைட். ரொம்ப நன்றி அபிஷேக், ரொம்ப வருஷமாக உங்களை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. வாழ்த்துக்கள். அண்டு சன் மியூசிக் என்னுடைய முதல் படம் மாம்பிளையில் ஆரம்பித்து, அதெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்கேன் சன் மியூசிக் கூட. அப்போ எந்த இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் ப்ளே ஆகாது. அப்போ எல்லாத்தையும் உடச்சி இண்டிபெண்டன்ட் சாங்ஸை வந்து, அதாவது இந்த 2000 இந்த டெக்கேட்டில், ஏன்னா இப்போ பல வருஷம் அப்போ சன் மியூசிக் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த பழைய காலத்துலலாம் நம்ம ஸ்கூல் படி சின்னதாக இருக்கப்போ நிறைய பாடல்கள் டிவியில் வரும். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கே இல்லைங்கிற ஒரு டைமில் உடச்சி என்னோடய இண்டிபெண்டன்ட் சாங்ஸை ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய க்ரோத்தில் ஒரு பங்கு கண்டிப்பாக சன் மியூசிக்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி, இன்றைக்கி எங்கள் இந்த சிங்கிள் இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது, இந்த இந்த அந்த டைமில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வெற்றி பெற என்னுடைய நண்பர்களுடைய வாழ்த்துக்களையும் வாங்கிக்கிறேன். ஸோ வந்துட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அன்பால் மட்டுமே உருவான இப்போ தமிழ். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சொல்கிறேன், இது என்னோடய 15th எபிசோட் ஸ்பாட்லைட்டோட 15th எபிசோட். அதில் வந்து நிறைய பிரபலங்களை நம்ம பேட்டி எடுக்கிறோம். பட் இசைக்கான சேனல், அதில் இசையும் ஒரு இன்றைக்கி நம்ம எபிசோடில் பங்கெடுத்ததில் ரொம்பவே சந்தோஷம். அதுவும் ஒரு அங்கம் இந்த எபிசோடில். அண்ட் தேங்க்ஸ், அதுக்கு மேலே என்ன சொல்லணும்? கீப் இன்ஸ்பைரிங், நன்றி, கீப் டூயிங் வாட் யூ டூயிங்.